வந்து கொடுக்கிறதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்கல்ல. ஸோ ஹெல்தியாகிட்டு டேஸ்டியாகிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெஜிடபிள் பிரெட்டு எக்கு வச்சு ஸ்கில்லட்டுங்க, பிரெட் எக் ஸ்கில்லட் அப்படின்னு. ஸோ அதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட்டை வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேப்சிகம் எல்லோ கலர் கேப்சிகம் வச்சுருக்கேன், ஒரு பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பாஸ்தா சீசனிங், இது இல்லைன்னா ஆரிகானோ யூஸ் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட்டு, கெச்சப்பு, கொஞ்சம் சீஸு, இதில் வந்து 2 முட்டை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த முட்டையை ரெடி பண்ணிடலாம். இந்த முட்டையில் வந்து கொஞ்சம் பால், ஒரு 1/4 கப் அளவுக்கு பால். இது வந்து காய்ச்சாத பால் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எக்கில் வந்து பால் ஊற்றியாச்சு. இப்போ வந்து வெறும் சால்ட் மட்டும் போட போகிறேன். ஓகே, சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து 2 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் இந்த போர்ஷன். ஓகே, நான் ஒரு பொட்டேட்டோ, ஒரு சின்ன கேரட், ஒரு சின்ன பீஸ் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பிரெட் ஸ்லைஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஆயில், நீங்கள் இதில் வந்து என்ன வெஜிடபிள் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த வெஜிடபிள்ஸை வந்து குக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ், நீங்கள் பெப்பர் கூட போட்டுக்கலாம். இது சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் இது வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் குக் ஆகட்டும். ஓகே, இப்போ நம்மளோட ஒரு 6-7 நிமிஷம் ஆயிருக்கு. பொட்டேட்டோ குக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். குக் ஆயாச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த டைமில் நீங்கள் இதை இப்படி வச்சுக்கலாம். நான் இது வந்து கொஞ்சம் ஹோல்சமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை கட் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ வந்து ப்ரெட்டு வந்து போட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் அந்த ப்ரெட்டை வந்து அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி விடுங்க. அப்போ அந்த ப்ரெட்டு வந்து கொஞ்சம் டோஸ்டியாகட்டும் ஆகும். ஓகே, ஸோ இந்த ப்ரெட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ இதில் என்ன இன்க்ரீடியன்ட்னா 2 ஐட்டம் ஆட் பண்ணோம். ஒன்று வந்து ஏதாவது ஒரு சீசனிங், இது வந்து ஆப்ஷனல் தான். மகாக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால பாஸ்தா சீசனிங் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆரிகானோவோ ஏதாவது ஹர்ப் இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பீஸா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சோண்டு கெச்சப், ஒரு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கோம்ல எக், அதை ஊற்றிடலாம். அடுப்பை குறைச்சி வச்சிருங்க. ஸோ இந்த எக்கை வந்து அதுக்கப்புறம் எக்கு ஊற்றியாச்சு. அது நல்லா அப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போ அது செட் ஆகிடும். இதுக்கு மேலே வந்து சீஸ், சீஸ் போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படி சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இப்போ ரெடியாக இருக்கும், ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக சீஸ் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட போகிறேன். இதை கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட போகிறேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ இது பீஸா மாதிரி கட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கு வந்து மெயினாக ரொம்ப பிடிக்கும். பீஸா மாதிரியே தான் இருக்கும். மகா குட்டி இப்போ நம்மளோட இதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. மகா நல்லாயிருக்கா? ஓகே.